வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் தாக்குதலை தொடங்கி போரை ஆரம்பிப்பதற்கு முன் காசாவின் 3வது பெரிய நகரமான ரஃபாவில் கிட்டத்தட்ட 250,000 மக்கள் இருந்தனர். இன்று காசாவின் முழு மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் எகிப்திய எல்லையில் உள்ள ரஃபாவில் நெரிசலில் உள்ளனர். வடக்கு மற்றும் மத்திய காசாவில் போர் நடக்கும் பகுதிகளில் சிக்கிக் கொள்ளாமல் தெற்கே தப்பியோடுமாறு இஸ்ரேலிய ராணுவத்தால் ஊக்குவிக்கப்பட்ட நாட்களில் காசாவில் வெவ்வேறு நகரங்களில் இருந்தும் இடம்பெயர்ந்த பலர் காசாவின் தெற்கு எல்லையில் உள்ள ரஃபாவுக்குள் வந்து சேர்ந்தனர். இதற்கு மேல் தெற்கே போக முடியாதபடி எகிப்திய எல்லை உள்ளது. இப்போது இந்த இறுதி நகருக்குள்ளும் போர் வந்துள்ளது. தற்போது ரஃபாவில் உள்ள 1.3 மில்லியன் பொதுமக்களில் பெரும்பாலானவர்கள் திறந்த வெளிகளில் தற்காலிக கூடார முகாம்களில் உள்ளனர். இஸ்ரேலிய ராணுவத்தின் தரை தாக்குதல் தொடங்கினால் அது இந்த மக்கள் மத்தியில் பேரழிவை ஏற்படுத்தும். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ரஃபாவில் தரைப்போர் தொடங்குவதற்கு முன் பொதுமக்கள் வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் என்று பலமுறை உறுதியளித்துள்ளார். அவர்கள் எப்படி வெளியேறுவார்கள், வெளியேறி எங்கே போவார்கள் என்ற கேள்விகளுக்கு யாரிடமும் பதில் இருப்பதாக தெரியவில்லை. ஹமாஸின் முக்கிய கூட்டியான கான்யூனிஸின் இஸ்ரேலிய துருப்புகள் இன்னமும் போர் புரிகின்றனர். கான்யூனிஸின் பெரும்பாலான பகுதிகள் இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிட்டன என்றாலும் ஹமாஸ் இன்னமும் சில பகுதிகளில் உள்ளார்கள். இஸ்ரேலின் போர் அமைச்சரவை அமைச்சர் பெனிகான் செய்தியாளர்களுடன் பேசிய போது ஹமாஸ் கடைசியாக தமது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் கோட்டைகளான ரஃபாவிலும் மத்திய காசாவிலும் உள்ள 2 அகதிகள் முகாம்களிலும் செயல்பட தயாராகுமாறு IDF-க்கு நாங்கள் அறிவுறுத்தியுள்ளோம் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது ரஃபாவில் IDF சர்வதேச சட்டத்திற்கு இணங்க செயல்படும். போர் மண்டலங்களில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக வெளியேற IDF அனுமதிக்கும் என்றார். ஏறக்குறைய 5 மாத தீவிர சண்டைக்கு பின்னர் காசாவின் பெரும்பகுதி ஏற்கனவே பாழடைந்த நிலமாக இடிபாடுகளுடன் இருப்பதனால் ரஃபாவில் உள்ள 1 மில்லியன் மக்களை தங்க வைப்பதற்கான இடங்கள் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. கான்யூனிஸுக்கு மேற்கே மத்திய தரை கடலோர பகுதியில் உள்ள அல்முவாசி பகுதி மட்டுமே ஓரளவுக்கு சாத்தியமான பகுதி. ஆனால் அங்குள்ள மனிதாபிமான அமைப்புகள் ஏற்கனவே லட்சக்கணக்கான அகதிகளை சமாளிக்க போராடி வருகின்றன. ரஃபாவில் உள்ளவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியேற்றுவது இஸ்ரேலிய தரப்பால் மற்றொரு சாத்தியமாக பார்க்கப்படுகிறது. அவர்களை வடக்கு காசா பகுதியில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிப்பது மற்றொரு சாத்தியம். இந்த நேரத்தில் வடக்கு காசாவுக்கு ஆண்கள் திரும்புவதை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது. காரணம், அவர்களோடு கலந்து ஹமாஸும் வடக்கு காசாவுக்குள் சென்றுவிட்டால் வடக்கில் மீண்டும் போரை தொடங்க வேண்டும். பணைய கைதிகள் விடுவிப்புக்கு ஹமாஸ் விதித்த நிபந்தனைகளில் ஒன்று இடம்பெயர்ந்த மக்கள் தத்தமது பகுதிகளுக்கு திரும்ப அனுமதிக்க வேண்டும் என்பது. அந்த நிபந்தனையின் பின்னணியில் உள்ள நிஜமான காரணம், மக்களோடு மக்களாக கலந்து ஹமாஸும் அந்தந்த இடங்களுக்கு போய்விடலாம் என்பதை இஸ்ரேல் உணர்ந்துள்ளது. அதனால்தான் அந்த நிபந்தனை இஸ்ரேலால் நிராகரிக்கப்பட்டது. வடக்கே பெண்களையும் குழந்தைகளையும் அனுப்புவதென்றாலும் வடக்கு காசாவில் உள்ள பல வீடுகள் இனி வாழ தகுதியற்றவையாக உள்ளன. இஸ்ரேல் முழு வெற்றியை அடையும் வரை போர் தொடரும் என்று நேதன்யாகு கூறுகிறார். ஆனால் February 21ஆம் தேதி வெளியிடப்பட்ட இஸ்ரேல் ஜனநாயக நிறுவனம் நடத்திய ஆய்வின் முடிவுகளின்படி பெரும்பாலான இஸ்ரேலியர்கள் அத்தகைய விளைவு சாத்தியமில்லை என்று நம்புகிறார்கள். காசாவுக்கான போருக்கு பின் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் பற்றிய தனது திட்டங்களை இறுதியாக வெளியிட்டுள்ளார் நேதன்யாகு. அது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட அவரது முன்மொழிவுகள் IDF அதன் நோக்கங்களை அடையும் வரை போரை தொடர வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறுகிறது. அவரது முன்மொழிவுகளின்படி காசாவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF காலவரையின்றி பாதுகாப்பு கட்டுப்பாட்டை பராமரிக்கும். காசா பகுதி முற்றிலும் இராணுவமய அகற்றல் செய்யப்படும். ஆட்கடத்தலை தடுக்க காசா எகிப்திய எல்லையில் தெற்கு மூடல் என்று அழைக்கப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாட்டை இஸ்ரேல் புதிதாக நடைமுறைப்படுத்தும். சிவில் நிர்வாகம் மற்றும் பொது ஒழுங்கிற்கான பொறுப்பு முடிந்தவரை பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் அல்லது அமைப்புகளுடன் எந்த தொடர்பும் இல்லாத நிர்வாக அனுபவம் உள்ள உள்ளூர் நபர்களை அடிப்படையாக கொண்டது. ஐக்கிய நாடுகளின் அகதிகள் அமைப்பான UNRWA இனி காசாவில் இயங்காது என்பவையே அவரது முன்மொழிவுகளில் முக்கியமானவை. அந்த முன்மொழிவுகள் தொடர்பாக கருத்து தெரிவித்த பாலஸ்தீனிய தேசிய ஆணையம் பாலஸ்தீனிய பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நிரந்தரமாக்குவதையும் பாலஸ்தீனிய அரசை நிறுவுவதை தடுப்பதையும் நேதன்யாகுவின் திட்ட முன்மொழிவு நோக்கமாக கொண்டதாக தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனிய தேசிய ஆணையத்தின் தலைவர் மஹ்மூத் அபாஸின் செய்தி தொடர்பாளர் நபில் அபு ருனைனே கூறிய போது, கிழக்கு ஜெருசலேமை தலைநகமாக கொண்டு சுதந்திர பாலஸ்தீனிய அரசின் ஒரு பகுதியாக காசா இருக்கும், அதை தவிர வேறு எந்த திட்டமும் தோல்வியடையும் என்றார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் காசா போர் பற்றி குறிப்பிட்ட போது இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு காசா போரில் இஸ்ரேலுக்கு உதவி செய்வதை விட இஸ்ரேலிய அதிகம் காயப்படுத்துகிறார் என்று கூறியதற்கு பதில் கொடுத்துள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு காசா போரில் தனது கொள்கைகளை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்தார். நேதன்யாகு பொலிட்டிகோ மற்றும் ஜெர்மன் ஊடகமான பெல்ட்டிற்கு அளித்த பேட்டியில் அமெரிக்க ஜனாதிபதி என்ன அர்த்தத்தில் அப்படி சொன்னார் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை, ஆனால் அவர் அப்படி சொன்னதை நேரான அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டால் அதில் 2 விஷயங்களை கூறியுள்ளார்.
முதலாவது விஷயம், பெரும்பான்மையான இஸ்ரேலியர்களின் விருப்பத்திற்கு எதிராக நான் எனது தனிப்பட்ட கொள்கைகளை பின்பற்றுகின்றேன் என்று அவர் கருதுகிறார். இரண்டாவது, அது இஸ்ரேலின் நலன்களை பாதிக்கிறது என்றும் கூறுகிறார். அமெரிக்க ஜனாதிபதி அந்த இரண்டு விஷயங்களிலும் தவறு செய்கிறார் என்று கூறினார். அமெரிக்க தொலைக்காட்சி MSNBC-க்கு அளித்த பேட்டியின் போது ஜோ பைடன் தனது கருத்துக்களை தெரிவித்தார். காசாவில் எடுக்கப்படும் ராணுவ நடவடிக்கைகளின் விளைவாக இழக்கப்படும் அப்பாவி உயிர்கள் குறித்து நேத்தன் ஜாகூ அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். தெற்கு காசா நகரமான ரஃபாவின் மீது படையெடுப்பு நடத்துவது ஒரு சிவப்பு கூடாக இருக்கும் என்று ஜோ பைடன் எச்சரித்த போதிலும் நேத்தன் ஜாகூ திட்டமிட்டபடி ரஃபா நகரம் மீது படையெடுப்பு நடக்கும், அதில் மாற்றமில்லை என்று தமது பேட்டியில் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, நாங்கள் ரஃபா நகருக்கு செல்வோம், நாங்கள் காசாவை விட்டு வெளியேற போவதில்லை. உங்களுக்கு தெரியுமா, எனக்கும் ஒரு சிவப்பு கோடு உள்ளது. எனது சிவப்பு கோடு என்ன தெரியுமா? அந்த October 7 தாக்குதல் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதே எனது சிவப்பு கோடு. அது இனி ஒருபோதும் நடக்காது. அதை உறுதி செய்ய ஹமாஸ் பயங்கரவாத ராணுவத்தை அழித்து முடிக்க வேண்டும். அதற்கு ரஃபா படையெடுப்பு அவசியம் என்றார். ரஃபா படையெடுப்பு பற்றி அவர் விளக்கம் கொடுத்த போது, ரஃபா படையெடுப்பை 2 மேல் நீடிக்காது என்று நேத்தன் ஜாகூ கூறினார். ஆனால் கால வரிசை குறித்த விவரங்களை வழங்கவில்லை.